ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோனே சொல்லலாம். ஏன்னா நேத்தோட நம்ம சேனல் 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. இன்னைக்கு மார்னிங் 2:53 AM பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட மானிடைசேஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. அது இல்லாமல் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணணும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லவ்வரோ இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ வந்து ஒரு இன்க் ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணி தரணும், ஒரு ஸ்லைட்ஸோ ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட டிசைர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு இன்க் ஸ்லைட்ஸோ கவர் பண்ண போகிறேன். இதை பற்றி நீ ஆல்ரெடி போட்டியிட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் ஐம் ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை சீட் பண்ணிட்டேன். ஏன்னா அது உண்மையான ரியலான இன்க் ஸ்லைட்ஷோவே கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு இன்க் வீடியோ எடுத்துக்கிட்டேன் நான், அதுக்கு மேலே வந்து ஒரு வீடியோ, அதுக்கு மேலே அந்த இன்க் ஓவர்லே குரோமாக்கி போட்டேன், ரிமூவ் பண்ணேன். ஸோ அது ஓரளவுக்கு இருந்துச்சு. அந்த வீடியோவும் ஒரு 100,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஆனால் அந்த வீடியோ விட இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டெம்ப்ளேட்டில் நான் எடுத்து அதுக்கான அந்த ஒரிஜினல் இமேஜஸ்லாம் நான் தூக்கிட்டு உங்களுக்காக நான் க்ரீன் கலர் இமேஜஸ்லாம் வச்சுருக்கேன். ஒரு ப்ரீ ரெடிமேடட் டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன் கைன் மாஸ்டருக்கு. அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், டைரக்ட் லிங்க், டிரைவ் லிங்க், எந்த ஒரு லிங்க் ஷார்ட்னரும் கிடையாது. ஸோ அதுக்கான டைரக்ட் லிங்க் உங்களுக்காக நான் தரேன். அந்த லிங்க் நீ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவோ இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓவரில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், நானும் கைன் மாஸ்டரும் பண்ண அக்ரிமெண்ட் காரணமாக நான் இப்போ கைன் மாஸ்டருக்காக அஃபிஷியலாக ஒர்க் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கைன் மாஸ்டர் வந்து ரிஜினலாக வந்து நாங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தமிழில் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஷுவராக தெரியலை. அதனால் வந்து நான் இனிமேல் கைன் மாஸ்டர் மாடிஃபைடு ஆப்புக்கான லிங்க் நான் தரமாட்டேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அதுவே பெட்டராக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நான் அவங்ககிட்ட ஒரு சஜஷன் பண்ணியிருக்கேன், என்னென்னா வந்து இந்த ஆட் பார்த்து ஒன் டைம் நம்ம வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஆப்ஷன் வந்து கைன் மாஸ்டரில் கொண்டு வாங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபியூச்சர் வந்துச்சுனா நீங்கள் கைன் மாஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளிப் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். காப்பிரைட் காரணமாக நான் மியூசிக்கை வந்து மியூட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எடிட் பண்ணியிருக்கேன்னு வரிசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப கீனாக கேளுங்க என்னென்னு. ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ இம்போர்ட் பண்ண எப்பயும் போல் வந்து கைன் மாஸ்டரில் வந்து ப்ளஸ் பட்டன் 16:9 ratio ஃபார்மேட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா நான் அந்த ஃபார்மேட்டை தான் அவ்வளோ நான் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். மாற்றி 1:1 சூஸ் பண்ணிங்கனாவோ அது அவ்வளோ கரெக்டாக வருமானு எனக்கு தெரில. ஸோ 16:9 ratio அந்த ஃப்ரேமை, அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபுட்டேஜ் இல்லை நீங்கள் ஃபோட்டோ இதான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கிராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கிராப் டூல் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து எனக்கு தேவையில்லை. ஸோ கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பேண்ட் டூல், மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரு பிளாக் பார் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன், சிம்பிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர், இந்த வீடியோக்காக நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வாமில் வந்து 01 அப்படிங்கிற ஒரு கலர் ஃபில்டர். இது வந்து ப்ரீமியம் வெர்ஷனுக்கு தான் கிடைக்கும். ப்ரீமியம் வெர்ஷன் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனால் 2,000 ரூபீஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து கைன் மாஸ்டருக்கு மெயில் பண்ணி நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி கார்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட் நீங்கள் எப்பயும் போல் அஸ் அ மீ லேயர் ஆப்ஷனில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன், அதாவது ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்கு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வரதுக்காக நான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமாக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த குரோமாக்கி ஆப்ஷனை. ஏன்னா வந்து இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக நான் வந்து குரோமாக்கி அந்த க்ரீனை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 62, மேலே வந்து 29. இந்த ரேஷியோ வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, மேலே 29, கீழே 62. அதுக்கப்புறம் டீட்டெயில்டு கவில் போயிட்டு இது மாதிரி இதை எடுத்தால் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஐ மீன் தேர்ட் ரோ 1, 2, 3, ஐ மீன் தேர்ட் ரோ தேர்ட் காலம், ஐ திங்க் ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலமோட பாட்டம். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக.
சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமா கீப் அப்ளை ஆகிடுச்சு. அதுக்கடுத்து கலர் ஃபில்டர், இந்ததுக்காக நான் B26 அப்படிங்கிற கலர் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரிஜினலாக பார்க்கும்போது டெம்ப்ளேட் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒயிட் கலரில் மாற்றுறதுக்காக இந்த B26 நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும், எனக்கு B26 வந்து ரெட் கலர் வேணும், ஆரஞ்ச் கலர் வேணும்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா அந்த பழைய இன்க் வீடியோவில் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஃபில்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், இதை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக நான் இந்த செகண்டருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் கூட்டியிருக்கேன், நல்லா பிரைட்னஸ் கூட்டி வச்சிருக்கேன், ஒரு 180 வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து கடைசியாக இருக்க இன்டென்சிட்டி ஆப்ஷனில் ஒரு 124 கிட்ட தான் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த ஃபுட்டேஜை பொறுத்து அது எல்லாமே மாறும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்டேஜை பொறுத்து இந்த விஷயங்கள்லாம் மாறும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபஸ்ட்டு இந்த 16:9 ரேஷியோ வீடியோ இம்போர்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த பார்ட்டிகல்ஸ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஒரு 65 MB வந்துச்சு. ஸோ அதை நீங்கள் குரோமில் வந்து நிறைய ஃப்ரீ சைட்ஸ் தராங்க, இது மாதிரி பார்ட்டிகல் ஓவர்லே தராங்க. அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் பார்ட்டிகல் ஓவர்லே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும், பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆல்ஃபா ஒப்பாசிட்டி போயிட்டு ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னு பார்த்தா தெரியும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 80 கிட்ட வச்சுக்கோங்க. 80 கிட்ட வச்சதுக்கப்புறம் வந்து பிளெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம கைன் மாஸ்டர் ஃபுல் டுட்டோரியல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது, January 27, 2018 நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் பல புதிய ஆப்ஷன்கள் கைன் மாஸ்டரில் வந்துருச்சு. ஸோ அந்த ஆப்ஷனில் இந்த பிளெண்டிங் ஆப்ஷனும் ஒன்று. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கைன் மாஸ்டர் அட்வான்ஸ்டு டியூட்டோரியல் போட்டோன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி எல்லாம் பேசுவோம். அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. இப்போ நார்மல் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இல்லை, ஓவர்லே நல்லா இல்லை. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓவர்லே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கங்க. நான் ஸ்க்ரீன் பிடிச்சிருக்கு, ஸ்க்ரீனில் வச்சுட்டு நான் ஒப்பாசிட்டி 100 கொடுக்காமல் ஒரு 80 கிட்ட நான் வச்சுக்கிறேன். அது ரொம்பவும் அடிக்காமல் ஓரளவுக்கு நார்மலாகவும் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணிட்டேன், மறந்தான் நோட் பண்ணுவீங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ இம்போர்ட் பண்ணேன், அந்த பிளாக் பார் இருந்துச்சு, அதனால் நான் ஜூம் இன் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான பார்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் டிஃபால்ட் ஒரு கலர் அப்ளை பண்ணேன், வார்மில் வந்து 01 அப்ளை பண்ணேன். அதுக்கடுத்து நான் என்னோடய டெம்ப்ளேட்கான லிங்க்கை நான் கொடுத்தேன், குரோமாக்கி யூஸ் பண்ணேன், அதில் குரோமாக்கி எனேபிள் பண்ணேன், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து நான் யூஸ் பண்ண ஃபார்மட் ஞாபகம் இருக்கல 62, அங்கே வந்து 29 வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து அந்த கர்வ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்து பிளெண்டிங் மோடில் போயிட்டு கலர் ஃபில்டரில் போயிட்டு கலர் ஃபில்டர் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணேன், பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு எனக்கு வீடியோ கிடச்சிச்சு. நீங்களும் இந்த வீடியோ இன்னும் கஸ்டமைஸ் பண்ணலாம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி என்னுடைய பல ஸ்பெஷல் மூமெண்ட்ஸில் நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் யுவர் முகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர். மேலும் இது போன்ற வீடியோவில்